ஹாய், வெல்கம் டு டைனி ஃபின்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பீட்டா வந்து நல்லாவே ப்ரீட் பண்ணிடுவோம், ஆனா எக்ஸாம் வந்துடும். ஆனா அந்த எக்ஸாம் வந்து எப்படி ஹேட்ச் பண்றது, அதுல வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கும். நிறைய இதுல வந்து மேல்லாம் எக்ஸாம் ஃபுல்லாவே சாப்பிட்றோம். இந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு வந்திருக்கும். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பீட்டாவோட எக்ஸாம்னா எப்படி வந்து மேல் இல்லாம ஹேட்ச் பண்றது, அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் தான் நான் வந்து ஃபைட்டரை வந்து ப்ரீட் பண்ணேன். என்ன பேரை வந்து ப்ரீட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வந்து நீமோ கேண்டியும் அதே சேம் எல்லோ பேர் தான் ப்ரீட் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பிளான்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து மோட்டரும் ஓட விட்டுருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸும் உங்களுக்கு தெரியும், பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்லே பண்ணியிருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஆன உடனே ஃபீமேல் எடுக்கும்போது மேல் வந்து பபுள் நெஸ்டில் எல்லா எக்கையும் கட்டிடுச்சுன்னா அப்படியே சேர்த்து மேலேயும் சேர்த்து எடுத்துருவேன். அதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேஜு. இல்லைனா மேல் வந்து எக்ஸை ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றோம். கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸையும் சாப்பிட்றோம். அதனால் ஃபீமேல் ரிமூவ் பண்ணும்போதே மேலேயும் ரிமூவ் பண்ணுறோங்க. நான் வந்து பிளான்ஸ் ஏன் போட்டு வச்சுருக்கேன்னா, பபுள் நெஸ்ட்டு உடையும் போது பிளான்ஸ் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பபுள் நெஸ்ட்டு உடையும் போது பிளான்ஸோ இல்லை ஏதோ சப்போர்ட்டோ எதுவும் இல்லைன்னா ஃப்ரைஸ் வந்து அடியில் போயிடும், அப்புறம் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பிளான்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் ஷீட்டோ அது மாதிரி ஏதாச்சும் போட்டு வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் ஹேட்ச் பண்ணுறதுக்கு. ஹேட்ச் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா லைட் தான் தேவை, ஒரு எல்இடி லைட்டு. நீங்கள் லைட்டு கிடைக்கலனாலும் வேறு ஏதாச்சும் சின்ன லைட்டு அது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். மெயினாக லைட் எதுக்கு, எல்இடி லைட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எல்இடி லைட்டில் வந்து நிறைய ப்ரைட்டாக எரியும், அதனால் ஃப்ரைஸ் வந்து வெளிச்சமாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக ஹேட்ச் ஆகும். அது மாதிரி டெம்ப்ரேச்சரும் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால வார்மாக இருக்கும், அதனால் இன்னும் கொஞ்சமே ஃபாஸ்ட்டாக ஹேட்ச் ஆகும். இதுதான் வந்து இதோட பெனிஃபிட்டு. இது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு எல்இடி டிவியோட லைட்டு, எல்இடி டிவி ரிப்பேர் ஆனதுனால இதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதனால் ஃப்ரைஸ் வந்து ஹேட்ச் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா டே டூ, இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நிறைய எக் வந்து ஹாஃப் ஹாஃபாக ஹேட்ச் ஆகிருக்கும். இது எல்லாமே வந்து ஹாஃபாக ஹேட்ச் ஆகிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டே டூ மார்னிங்கு, மார்னிங் பார்த்திங்கன்னா இது இப்படி தான் இருக்கும். நிறைய எக் பார்த்திங்கன்னா கீழேயும் விழுந்து கிடக்கும், அதெலாம் வந்து ஹேட்ச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹேட்ச் ஆகிடும். என்னோட பேர் பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 எக் லே பண்ணியிருக்கோம், ஆனால் அதில் ஹேட்ச் ஆகுனது பார்த்திங்கன்னா ஒரு 100 எக்ஸ் அது மாதிரி தான் ஹேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் வந்து கீழே இருக்கிற எக்ஸெல்லாம் வந்து லாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம், அதை நானும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தானாகவே ஹேட்ச் ஆகிடும். அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக மூமெண்ட் இருக்கும், ஹேட்ச் ஆகிறதுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ரைஸ்க்கெல்லாம். அதனால் நீங்கள் வாட்டர் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைப் வச்சு தான் நான் வந்து ரெடியூஸ் பண்ணுவேன் வாட்டரை. அந்த சின்ன பைப்பை வந்து உள்ளே விட்டுட்டு அது டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இன்ஜெக்ஷனோ இல்லை அப்படியே இழுத்து வேறு ஒரு டப்பில் வந்து விட்டுறணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாட்டரை ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்ட் ஆகிடும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 மக்கு வாட்டர் வந்து எடுத்துட்டேன். அதில் மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரைஸ் வந்து ஹாஃப் ஃப்ரை வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு, அதனால் நான் வந்து 1 மக்கு வாட்டரை வந்து வெளியே எடுத்துட்டேன். லைட்டும் ஆன்லேயே தான் இருக்கணும். அப்போ வந்து வாட்டர் எடுக்கும்போது மட்டும் மோட்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க, ஏன்னா ஃப்ரைஸ் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுனால பைப் வழியாக வரத்துக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது.
few moments later. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு மக் வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். அந்த மக் ஃபுல்லா வந்து ஃபில் ஆயிடுச்சு. வாட்டர் ஸ்லோவா தான் ஃபில் ஆகும், ஃபாஸ்டா ஃபில் ஆகாது. அதனால அதுல ஏதாச்சும் ஃப்ரைஸ் வந்தா அதை அப்படியே சின்ன நெட்டோ இல்லை கையில எடுத்து உள்ளே விட்டுருங்க. ஃப்ரைஸ் மேக்ஸிமம் வராது, வேஸ்ட்டு இந்த எக் தான் வரும். அது இருந்தால் அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துருவோம், டியூப் வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். மோஸ்ட்டாக வந்து அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃப்ரைஸ் வந்து ஹேட்ச் ஆகாது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு வந்து ஒரு ஃப்ரைஸும் வந்திருக்காது, ஒரு எக்கும் வந்திருக்காது. அதனால் எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த தண்ணியை வந்து அப்படியே வெளியே ஊற்ற வேண்டியதான். இந்த செட்டப் வந்து அப்படியே ஒரு ஒன் டே வச்சுருந்தா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா டே டூ நைட்டு. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் வந்து ஒன்று ரெண்டு ஃப்ரைஸ் வந்து ஃபுல்லாகவே ஹேட்ச் ஆகிட்ருக்கோம். கீழேருந்து மேலே கீழேருந்து மேலே வந்து ஓடிட்டுருக்கோம். ஃப்ரைஸு சரியாக வந்து ஸ்டேபிளாக நிற்காது. அதனால் ஃப்ரீ ஸ்விம்மும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காது. அந்த மாதிரி நிறைய ஃப்ரைஸும் ஹேட்ச் ஆகிருக்காது, ஒரு ஒன்று ரெண்டு ஃப்ரைஸ் தான் ஹேட்ச் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் டக்குன்னு மோட்டர் ஆஃப் பண்ணிவிடக்கூடாது. நான் வந்து இப்போ ஏன் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து ஒழுங்காக தெரியாதனால நான் மோட்டர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் மோட்டர் ஆஃபே பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரைஸை வந்து மோட்டர் போடலன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து மேலேயே தான் இருக்கும். அதில் வந்து ஒரு மூமெண்ட்டே இல்லைன்னா எக்கு ஃபுல்லாகவே வந்து ஃபங்கை மாதிரி வந்துடும். ஃபங்கை மாதிரி வந்துருச்சுன்னா அப்புறம் ஹெஜ்ஜு எக்கு வந்து ஃபுல்லாகவே ஹேட்ச் ஆகாமல் போயிடும். அப்புறம் அந்த ஃபங்கை வேஸ்ட்டாக தான் போகும் எக்ஸ் எல்லாமே. அதனால் நீங்கள் எப்பயுமே எக்கு வந்து மேல் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டே த்ரீ மார்னிங்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ரைஸும் வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு. லைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நான் போட்டே தான் வச்சுருந்தேன். மோட்டரும் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பே ஆகலை, ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹேட்ச் ஆகிடுச்சு எல்லா ஃப்ரைஸும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் அந்த கார்னரில் ஃபுல்லாகவே ஃப்ரைஸாக தான் இருக்கும். எப்படியும் ஒரு 120 ஃப்ரைஸ் ஹேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் வந்து மோட்டர் வந்து எந்த லெவலில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹையில் வச்சுருக்கூடாது. மோட்ரு ஹையில் வச்சாலும் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடும். ரொம்ப லோவில் வச்சிங்கனாலும் அவ்வளோவா மூமெண்ட் இருக்காது. அதனால் மீடியமாக எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோ மட்டும் வச்சா போதும். இப்படி வச்சாலே நல்லா ஹேட்ச் ஆகிடும் எல்லாருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கார்னர் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக ஹேட்ச் ஆகிட்ருக்கோம் எல்லா எக்ஸுமே. இந்த வீடியோவால் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.